இப்போ இது டிரைவ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்க தனியாவே கொடுத்துருவீங்க இல்லையா? என் கூட அப்படி நீங்க ஹார்ஸ் ரைடிங் போக போறீங்க. ஹார்ஸ் வந்து அழகா போயிட்டு இருக்காரு. வந்து தனியா டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். இங்கே ஓ இது பார்டர். ஓ அந்த வடிவேல் காமெடி மாதிரி இங்கே லெஃப்ட் இன் தான் லெஃப்ட் போவோம். நீலகிரி இந்த இதை பார்க்காதவங்க ஜஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல் வியூல அப்படி தெரியும். ஓகே என்ன ரோல் ஆகுது இந்த பிரிட்ஜை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்தேன் இந்த ரோட்டில். என்னலாம் என்னை பற்றி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்பை தவிர என்னோட ப்ரொஃபஷனாக என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ்அண்ட்மி சேனல். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல, பிகாஸ் ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால. ஏன்னா நானே வீடியோ ஷூட் பண்ணிட்டு நானே எடிட் பண்ணோம். எடிட்டிங் கூட நான் நைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக கிடைக்கல, நிறையா கமிட்மெண்ட்ஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் இப்போ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ட்ரெயினில் போயிட்டு ஒரு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் வந்துச்சு. அதனால் இப்போ டிக்கெட் எல்லாமே நம்ம ஆன் ஸ்பாட்டில் போய் வாங்கிட்டு அப்படி போக முடியாது. ஸோ அதனால் சில டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டிக்கெட் கவுண்டர் வரும்போது பார்த்தேன் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது ஓப்பனாக இருக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து என்கொயரி பண்ணி எதாவது டிக்கெட் அவைலபிளாக இருக்கா, இந்த ஃபாலோயிங் வீக்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ யார் யார் வந்து இந்த நீலகிரி ட்ரெயின் வ்ளாகிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் ஜாஸ்தி வருதான்னு பார்த்துட்டு, லைக்ஸ் எவ்வளோ வருது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரெயின் வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து 7 o'clock தான் வந்து ட்ரெயினிங்கேருந்து கீழே போக முடியும். ஸோ அந்த டைமில் நம்ம போனோம்னா வந்து கரெக்டான வியூ கிடைக்காது, லைட்டிங் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு நாள் நம்ம பிளான் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே டிக்கெட்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ப்ளாக் போடுறதா ஐடியாவில் இருக்கும். ஸோ அது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த இதுக்கு இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து வீடியோ வந்து போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த இன்ஜின்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் எதுவுமே இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அதையும் நான் காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அந்த டிபார்ட் அந்த அதுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, தண்டவாளம் ட்ராக்கு, அங்கே தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அந்த உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ எப்படி இருக்குது, நார்மல் ட்ராக் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீலகிரி இந்த இதை பார்க்காதவங்க ஜஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேட்டுப்பாளையம் போகிற ரூட்டு, இந்த டிபார்ட் ட்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக்கில். ஸோ இதுதான், ஸோ இங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்பும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு வந்து 7 o'clock மேலே தான் வந்து இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு பகலில் போகிற மாதிரி பிளான். இங்கே ஒரு 12 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கீழேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 7:30 கிளம்பும், அது வந்து இங்கே ஒரு 12 o'clock வரும். ஸோ ஆஃப்டர் நூன் வந்து இவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிற மாதிரி பிளான் இருக்குது. நீலகிரி ட்ரெயினை பொறுத்த வரைக்குமே அது வந்து வீலாக இருக்காது, அந்த பல் சக்கரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பல் அப்படி பிடிச்சி பிடிச்சி போகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், அது வந்து பிடிச்சி பிடிச்சி அப்படி ஸ்டக்காகி போகாது, சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ பண்ணலான்னு ஒரு சின்ன பிளான். ஸோ இந்த அட்மாஸ்பியரில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அவுட்டோர் வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த பெண்டாக இருக்கட்டும், அப்புறமா அந்த ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஓவர் வியூ அப்படி நம்மளுக்கு ஃபுல் வியூவில் அப்படி தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறாங்க, நீங்கள் வியூ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வ்ளாக் எடுத்து போடுறேன். ஓகே
ஸோ ஒரு டியூல் வீடியோ ஷார்ட் நான் வந்து வெளியே போகிறதுக்காக ஒரு சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக என் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டியூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு என்கொயரி மாதிரி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்கிறது இந்த ட்ரெயின் ஜேர்ன் வ்ளாக் ட்ரெயின் ஜேர்னிங் என்ன ரோல் ஆகுது என்ன ரொம்ப ஜாமா ட்ரெயின் ஜேர்னிங் வ்ளாகை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம். ஓகே, பர்சனலாக என்னை பற்றி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்பை தவிர என்னோடய ப்ரொஃபஷனாக என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அந்த கவுண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 444 இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங் 444 தான் இருக்குது. ஸோ அது 500 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் நான் என்னை பற்றி ரிவீல் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டிபார்ட் ட்ராக் பார்த்தோம்ல தண்டவாளம், அது இப்படியே போய் தான் குன்னூருக்கு போகுது. ஸோ இந்த ரோடு வந்து நம்ம இங்கே போகுது, போட் ஹவுஸ் போகிற ரோடு. போட் ஹவுஸோட வீடியோஸ் எல்லாம் நான் போடணும்னு எனக்கு ஆசை. பட் என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் அதில் யூசேஜாக பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம வெயிட்டிங் ஃபார் கண்டென்ட்டுக்கெலாம் வெயிட்டிங். ஓகேவா, நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ சும்மா இதை அவங்க இந்த பிரிட்ஜை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்தேன் இந்த ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஹார்ஸ் டிரைவிங் போகலான்னு ஒரு சின்ன ஐடியா, போட் ஹவுஸ்க்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு என் கூட அப்படியே நீங்கள் ஹார்ஸ் டிரைவிங் போக போகிறீங்க. வாங்க போயிட்டே இருக்கலாம். இதையா ஒரே கையில புடிச்சிட்டு நான் வந்து ஹேண்டில் பண்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆக்சுவலா. இங்க பாருங்க, ஒரே கையில புடிச்சிருக்கேன். ஹார்ஸ் வந்து அழகாக போயிட்டுருக்காரு. ஓகே, மிரண்டு ஓடிடாது தானே. ஓகே ஓகே, ஏன்னா நான் சும்மா லூஸாக பிடிச்சிருக்கேன். சரி, நீங்கள் எங்கே ப்ரோ? லோக்கல் தானா? காந்தலா? ஓகே. குட், சூப்பர். ஆக்சுவலாக இந்த டேக்கை பிடிக்க சொன்னார் ஒரு கையில், லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு போகுமாமா. ஸோ இது எப்படி, ரைட்டில் தான் லெஃப்ட்டு போகும், லெஃப்ட் தான் ரைட் போகுங்களா? ஓகே 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 ஓகே. ஆனால் நான் வந்து ஒரே கையில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு என்னால் அது போக முடியல. இல்லாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். பியூட்டிஃபுல். ஸோ இதெல்லாம் ஒரு பார்க்கிங் ஏரியாஸ் லெவலில் இருக்கு. இப்போ இது டிரைவ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் தனியாகவே கொடுத்துருவீங்க இல்லையா? ஓகே ஓகே. ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் போகாது இல்லையா? ஆஹா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது நம்ம வந்து தனியாக டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ஓ இதா பார்டர். ஓ அந்த வடிவேல் காமெடி மாதிரி இங்கே திரும்பிடும் இல்லையா? ஓகே, குட் குட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கீழே பிடிக்க வேணாம், கயிறு மட்டும் பிடிச்சா போதும் இல்லையா? லைட்டா கால்ல இது கால் மீனு. தி ஹார்ஸ் நேம் மீனு. மீனு? ஆ மீனு. வா, ஆமாணு, நீ அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. மீனு, அந்த ரெண்டு கால்ல தட்டினீங்கனா ஸ்பீட் ஆகும். தட்டி பாருங்க. இந்த கால்ல? ரெண்டு கால்லயும். கால்லயே வாடியா? ஆ, அப்படிதான், அப்படியே தான். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லோ பண்றதுன்னா டைட் பண்ணி பிடிச்சா ஸ்லோ ஆயிடும். ஓகே ஓகே. பாஸ்டா போறாங்க, எனக்கு பயமா இருக்குது. ஜான்,
Mind ya. Good girl. Why you sit there? Yo, all the person under for a leg. Left. Okay. Good girl. Good girl. Tight பண்ணி போறீங்க. Okay, success. Let's have a vento. Friends, actually horse ring போய் இருக்கேன். ஆனா வந்து அவங்க கூடவே வருவாங்க. Just கொஞ்ச நேரம் போயிட்டே இது பண்ணிடுவாங்க. இவர் வந்து நல்லா friendly-ஆ பழகுனாரு. Actually இவர் நம்ம ஹார்ஸ் வச்சிருக்கிற வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் தாராளமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிம்பிள் வாங்கிட்டார் எங்கிட்டருந்து வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஜர்க்கு பயங்கரமாக இருந்துச்சு, எதாவது ஃபாஸ்ட்டாக ஓடிடுமோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, நமக்கு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது பண்ணாக்க கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆக்சுவலி வேறு ஏதாவது கமெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி போட் ஹவுஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், போட்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு என்ன ட்ரூத் ஆர் டேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் போட் ஹவுஸோட ரிவ்யூலாம் நார்மலாக போடுவாங்க, பட் அங்கே ஒரு ட்ரூத் ஆர் டேர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அதில் போனது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, இன்னும் அடுத்த டைம் வரும்போது நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம், அவர் அந்த ப்ரோவையை கூப்பிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ பாய் பாய்.